ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10,000 ரூபா செக்மெண்ட்ல நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன்ஸ் அப்படி சொல்லக்கூடாது, எக்கச்சக்கமான நல்ல ஸ்மார்ட் போன்ஸ் 10,000 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு. ஏன்னா 10,000 ரூபா செக்மெண்ட்ல இப்பெல்லாம் எல்லா பிராண்டுமே போட்டி போட்டு ரொம்ப சூப்பர் சூப்பரான ஸ்மார்ட் போன் எல்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க யார்ட்டையாச்சும் 10,000 ரூபாய்க்கு எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் உங்ககிட்ட ரெட்மி நோட் 8 ஸ்மார்ட் போன் வாங்கலாம், ரியல்மி 5S, ரியல்மி 5, ரியல்மி 5 இதுல ஸ்மார்ட் போன் வாங்கலாம், இல்லைன்னா விவோ U20 ஸ்மார்ட் போன் வாங்கலாம், 1,000 ரூபா அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்த்தான ஸ்மார்ட் போன் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எங்கிட்ட யாராச்சும் 10,000 ரூபா செக்மெண்ட்ல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் அவங்களுக்கு ரியல்மி 3 ப்ரோ தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். நான் கூட ரியல்மி 3 ப்ரோ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 10,000 ரூபா செக்மெண்ட்ல வாங்கினேன். ஆனால் இன்ன தேதிக்கு 10,000 ரூபாய்க்கு எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் இப்போ கையில் வச்சிருக்க ரெட்மி நோட் 7 ப்ரோ ஸ்மார்ட் போன் தான் சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் போன் மார்ச் 13, 2019 லான்ச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 மாசம் 10 நாளைக்கு பக்கமாக ஆயிடுச்சு. இப்போ 2020 இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாமா? அப்ப இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணப்ப 4 GB ரேம், 64 GB நெட் மெமரி வந்து 14,000 லான்ச் பண்ணிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 12,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பெருசா கவனிக்காம விட்டேன். இப்ப இந்த ஸ்மார்ட் போன் 12,000-10,000 தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 10,000 நிச்சயமா இது ஒர்த்தான ஸ்மார்ட் போனே சொல்லுவேன். இந்த வீடியோல இதோட லாங் டைம் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது எல்லா டீடைல்ஸுமே நான் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணிக்க, நானும் ஒரு வாரமா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த போன்ல என்னென்ன நிறைகள் இருக்கு, என்னென்ன குறைகள் இருக்கு, 10,000 ரூபாய்க்கு இது உண்மையாலுமே ஒர்த்தா, இதுல கொடுத்துருக்க 48 MP சோனி சென்சார் ஒர்த்தா, 4 கேமரா இருக்க ஸ்மார்ட் போன் பதிலா 2 டூயல் கேமரா இருக்கு இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாமா என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த போனை பத்தி அக்கு வேற ஆணி வேற இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே கட்டில சப்ஸ்கிரைப் பண்ணாம தி நம்ம டெக்ஃபோட்டோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எடுத்ததும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது மாதிரி வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். இது மாதிரி எக்கச்சக்கமான ரிவ்யூ, லாங் டைம் ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனல வரப்போகுது. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெட்மி நோட் 7 ப்ரோ 10,000 ரூபாய்க்கு இதுல என்ன பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல பெஸ்ட்டான விஷயம் நீங்க யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர். இந்த ஸ்மார்ட் போன்ல ஸ்னாப்டிராகன் 675 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது 2 GHz கிளாஸ் பிளானா கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். இங்க கிராபிக்ஸ்க்கு அட்ரினோ 612 GB யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க சிபியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரேயோ 460 சிபியூ யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த செக்மெண்ட்க்கு இதுதான் பெஸ்ட் சிபியூ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன். ஜிபியூ பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட், இங்க கிராபிக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும், எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸர் 11 nm பின்பிட்டால் பில்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். பேட்டரி ஆப்டிமேஷன்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவே இருக்காது. இதெல்லாம் தேட்டிக்கலாம். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற நிஜத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த ஸ்மார்ட் ஃபோனை 6 மாதத்துக்கு முன்னே நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரிவ்யூ பண்ணி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்மூத்தாக சூப்பராக இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி ஸ்மூத்தாக சூப்பராக தான் இருக்குது. அதுவும் நார்மல் விஷயத்துலேயே எந்த ஒரு குறையுமே இல்லை. கேமிங்னு வரப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, 1.5 மணி நேரத்துக்கு பக்கமாக விளையாண்டிங்கன்னா ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த இஷ்யூ ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, 2 மணி நேரத்துக்கு பக்கமாக விளையாண்டாதான் ஃபோன் ஹீட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 1.5 மணி நேரம் விளாண்டாலே ஃபோன் ரொம்ப அதிகமாக சுடுது. அதை நீங்கள் நார்மலாக கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஃபீல் ஆகுது. நீங்கள் கவர் போட்டீங்கன்னா கூட அந்த கவருக்கும் மேலே உங்களுக்கு ஹீட் வருது. நீங்கள் அந்த டெம்பரேச்சர் மிஷினில் வச்சு இங்கே செக் பண்ணி காட்டுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் ரெட்மி நோட் 7 ப்ரோ யூஸ் ஆனால் நிச்சயமாக அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனால் 10,000 ரூபாவுக்கு இது பெஸ்ட் ப்ராசஸர்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் யோசிச்சு இல்லை என்ன சொல்லுவேன். ஏன்னா 10,000 ரூபா செக்மெண்ட்ல ரியல்மி 3 ப்ரோ ஸ்மார்ட் போனில் ஸ்னாப்டிராகன் 710 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேரிசன் பண்ணி பார்த்தப்ப பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரையில ஸ்னாப்டிராகன் 675 ஸ்னாப்டிராகன் 710 கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியாது, ரெண்டு ஃபோனுமே ஒரு 2 மணி நேரம் ஹெவி யூசேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்னாப்டிராகன் 710 அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்தாக சேமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்னாப்டிராகன் 675 இருக்க ரெட்மி நோட் 7 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரியே கடைசி வரைக்கும் இல்லை, அது ஒரு சின்ன ட்ராபேக்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம கேம் விளையாட்டு சார்ஜ் போட்டோம்னா கூட இங்கே சார்ஜிங் ஸ்பீடோ அவ்வளோக்கா கிடையாது. அதெல்லாமே நீங்கள் இன்னொரு கூட கம்பேர் பண்ணுறப்ப தான் 10,000 ரூபாய்க்கு இதில் இருக்கிற ப்ராசஸர் ஒர்த்து தான், என்ன இதோட பெஸ்ட்டான ப்ராசஸர் இருக்குது அப்படிங்கிறது ஒத்துக்கணும். சேம் டைம் நமக்கு ஸ்னாப்டிராகன் 710 ரொம்பவே பழைய ப்ராசஸர், கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு பக்கமாகிடுச்சு. ஆனால் ஸ்னாப்டிராகன் 675 இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ப்ராசஸர் தான், அதனால் பவர் நல்லாவே ஆப்டிமைசேஸ் பண்ண குறிக்கும். அது மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே ரெட்மி நோட் 7 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இங்கே கேமிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது, பப்ஜியில் எந்த ஒரு லேக்குமே கிடையாது, ஃபோன் ஹீட் ஆகுதே தவிர கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு இல்லைனாலும் மிட்ரே செக்மெண்ட்டில் இது பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், பெஸ்ட் பப்ஜி விளையாடுற ஸ்மார்ட் ஃபோனே சொல்லுவேன். இங்கே நிறைய கேம் பூஸ்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லாவே ஃப்ரேம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இங்கே பப்ஜி குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா HD வச்சு கையில் வச்சு விளையாடிக்க முடியும், அதுக்கு மேலே போனீங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க, அது கன்ஃபார்மாக வரப்போகிறது இல்லை. நீங்கள் HD கை கிராஃபிக்ஸ் வச்சு இங்கே இதில் வந்து ரியலிஸ்டிக்கில் வச்சு விளையாடிங்கன்னா உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது.
டே டு டே யூசேஜ் மற்ற கேமிங் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போனில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. 10,000 ரூபாய்க்கு இதுதான் இந்த ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஃபியூச்சர்னு சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஃபியூச்சர்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டுவல் கேமரா செட்டப். இங்கே ப்ரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் சோனி IMX586 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு F1.79 அப்பர் சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 48 மெகா பிக்சல் கேமரா நார்மலாக ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சல் தான் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுக்கு வேணும்னா 48 MP மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கும், அதில் வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அதில் எடுக்கிறப்ப உங்களுக்கு குவாட் பைண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். குவாலிட்டி வேற லெவல் இருக்கு. நீங்கள் அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், டீட்டெயில்ஸுமே அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன இந்த 48 MP மோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஃபோட்டோட சைஸ் மினிமம் 10 MP 15 MP இருக்கு, மேக்ஸிமம் 20 MP 22 MP எல்லாம் இருக்கு. அது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற சைஸை பொறுத்து இருக்கு. நல்லா இப்படி வச்சு பெரிய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ரொம்ப அதிகமாக கவர் ஆகுது, அந்த அளவுக்கு ஃபோட்டோட சைஸும் அதிகமாக இருக்கு. இதே 12 MP மோட்ல வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 MP 3 MP தான் வருது. அது ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ எடுக்கிறப்ப 12 MP மோட்லயே வச்சு எடுத்துக்கங்க. ஏன்னா 48 MP மோட்ல வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியே அவ்வளோக்கா தாங்காது, சாரி ஸ்டோரேஜ் அதிகமாக பத்தாது. ஏன்னா இங்கே ஸ்டோரேஜ் பற்றி பேசல, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ட்ரிபிள் ஸ்லாட் ஆப்ஷன் கொடுக்கல, டுவல் சிம் ஸ்லாட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் ஆப்ஷன் போட்டுருக்காங்க. 1-2 SIM போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு தான் போட்டுக்க முடியும். மேக்ஸிமம் அப்படி யாருமே போட மாட்டாங்க, 2 SIM தான் இந்தியாவில் யூஸ் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு கொடுக்குற ஸ்டோரேஜ் 64 GB தான் 10,000 கொடுப்பாங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால மேக்ஸிமம் 12 MP வச்சு எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போட்டோ எடுக்க மோட் ரொம்ப சூப்பராக இருக்காது. நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப 4K 30 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 1080 720 எல்லாத்தையும் வீடியோ கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன 1080 720 தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணுறப்ப எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் அப்படி தான் பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்பவும் 120 FPS ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஸ்லோ மோஷன் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷன் அப்படிங்கிறது தெரியும். அது ஒரு ஃபியூச்சர் நீங்கள் சும்மா கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு இப்போ 960 FPS ஸ்லோ மோஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அது இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ட்ராபேக் தான். ஆனால் நார்மலான வீடியோ குவாலிட்டி கேமரா குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. நைட் மோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் அதை யூஸ் பண்ணி எடுக்கிறப்ப இங்கே ஃபோட்டோஸ் குவாலிட்டி நல்லாவே அதிகமாக லைட் உள்ளே எடுத்து கொடுக்குது. எதுக்குடா அதான் இங்கே எல்இடி ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்கல்ல, எது நைட் மோட் அப்படின்னு கேட்கலாம். எல்இடி பிளஸ் யூஸ் பண்ணினாலும் நைட் டைம் நல்லா ஃபோட்டோஸ் வருது. யூஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்தீங்கனாலும் நைட் மோட் ஆப்ஷன் கொடுத்து எடுக்கிறப்ப ஓரளவுக்கு நார்மல் எடுக்கிறத விட அதிகமாக டீட்டெயில்ஸ் கவர் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கூகுள் கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நிறையா சாம்பிள்ஸ் நான் எடுத்துருக்கேன், காட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயுமே நைட் மோட் வச்சு எடுக்கிறப்ப நைட் டைம் எடுக்கிறப்ப நார்மல் கேமரா எடுக்கிறத விட கூகுள் கேமரா எடுக்கிற நைட் மோட் சாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ தான் இங்கே பேக் கேமரா. அதுக்கப்புறம் இங்கே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்க்கு இதோட பெஸ்ட்டான செல்ஃபி கேமரா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா Realme 3 Pro ஒரு 25 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த 13 MP எடுக்கிற குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே 1080 வீடியோ கட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் செல்ஃபி கேமரா ஓகேன்னு சொல்லுவேன், பேக் கேமரா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு இதோட பெஸ்ட்டான கேமரா ஸ்மார்ட் போன் நான் கண்ண மொழி நிச்சயமாக இருந்தால் சொல்லுவேன். 48 MP கேமரா இருக்குது, குவாட் கேமரா செட்டப் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்லாம் 10,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் அது என்ன சாம்சங் சென்சார், எப்போவுமே சாம்சங் சென்சாரோட சோனி சென்சார் 20-30% ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணும். அதனால தான் அந்த பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் 10,000 ரூபாய்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த கேமரா தான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா, இவங்க யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே இங்கே வந்து 6.3 inch HD+ ரிசோலியூஷனில் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே வாட்டர் ஆஃப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. நாட்சோட சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது, அந்த யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ Redmi Note 8 Pro-வில் அந்த கேமராவுக்கு கீழே அந்த பிளாக் கலர் ஸ்பாட் இல்லாமல் இருக்குது. என்ன அது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் காட்டி நோட் 7 Pro-வில் அந்த கேமராவுக்கு கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பாட் கவர் பண்ணியிருக்காங்க. அப்போதைக்கு இந்த ஃபோன் அந்த டைமில் ஆகா ஓகோன்னு நான் பில்ட் அப் கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ இதை விட சின்ன சைஸ் வாட்டர் ஆஃப் நாட்ச் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. கீழே இருக்க பெசலும் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்குது. அதனால 89%க்கு மேலே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சைடில் இருக்க பெசல் எப்பவும் போல தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5% கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா தாங்குது. இருந்தாலும் நான் டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் இருக்கேன், என் ஃப்ரெண்டு அவள் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டான். இந்த டிஸ்பிளே குவாலிட்டி டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னதான் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5-6% கொடுத்திருந்தாலுமே நான் எப்பவுமே டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுறதா சொல்லுவேன். என் டிஸ்பிளே ஒரு டைம் போயிடுச்சுனா நீங்கள் ஒரிஜினல் மாற்றணும் அப்படின்னு கடை கொண்டு பண்ணிங்கன்னா மினிமம் 5,000 ரூபா சொல்லுவாங்க, மேக்ஸிமம் 10,000 ரூபா 20,000 ரூபா சொல்லுவாங்க. அது ஐஃபோன்லாம் கொண்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு பக்கமாக சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஒரிஜினல் டிஸ்பிளே குவாலிட்டியில் வேணும் எதிர்பார்க்காம அடம் பிடிக்காம டெம்பர் கிளாஸ் ஒட்டி யூஸ் பண்ணிக்கிறதா ரொம்ப நல்லது. ஏன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க போக்கோ ஃபோனுக்கு டிஸ்பிளே போச்சு, அப்புறம் டூப்ளிகேட் டிஸ்பிளே தான் 2,000 ரூபா போட்டு மாற்றி வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியம் இல்லை ஒரிஜினல் இருந்த வரைக்கும். அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே டெம்பர் கிளாஸ் ஒட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமாகும். இந்த டிஸ்பிளே ஓவராலாக எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருட்டில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் பகல் 12 மணி நல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வச்சிங்கன்னா கண்ணு நல்லா உத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, ரொம்பவே மொக்கையாக தான் இருக்குது.
இந்த செக்மெண்ட்ல நம்ம ரியல்மி 3 ப்ரோ ஸ்மார்ட் போன் பார்த்தோம். ரியல்மி ஸ்மார்ட் போன் இப்ப நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் போய் வெளிச்சத்துல வச்சு பார்த்தேன். அந்த ஸ்மார்ட் போன் ரொம்பவே மொக்கையா இருக்கு. நல்ல வெளிச்சத்துல நம்ம ரியல்மி ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா ஒண்ணும் தெரியல. நல்லா இப்படி கொண்டு போய் பார்த்தா தெரியுது. வேணா ஒயிட் ஸ்கிரீன்ல வச்சு பார்த்தா தெரியுது. டார்க் மோட் ரொம்பவே மோசமா இருக்கு. என்ன இந்த ஸ்மார்ட் போனுக்கு டார்க் மோட் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால நைட் டைம்ல எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க நைட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க நைட் டைம் யூஸ் பண்றப்ப ரீடிங் மோட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெட்மி நோட்ஸ் சொல்றாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு சேஃப்டியா இருக்கும். இங்க ஆஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா 19.5:9 ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாம பேசாதரா, டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்கு அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி 10,000 ரூபாய்க்கு ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் வாட்டர் டிராப் நாட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் இங்க ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் சவுண்ட் வேற லெவல்ல இருக்கு. ஆடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. வீடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் என் வீடியோ காட்டுற எப்படி ஆடியோ குவாலிட்டி நீங்களே பாருங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. காது கிழிக்கிற அளவுக்கு தான் இந்த ஸ்மார்ட் போன்ல ஆடியோ குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன் அல்டிமேட்டா எனக்கு பிடிச்ச விஷயம் கேட்டீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு இப்ப கிளாஸ் பார் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுவும் 2.5D கருடு கிரேடியன் கிளாஸ் பார் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆரா டிசைன் பூரா டிசைன் அப்படின்னு கூட இந்த போன் லான்ச் பண்ணப்ப ரெட்மி சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் எங்க வைக்கிற பேர் தான் எது எப்படியோ இங்க டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். எந்த ஒரு குறையுமே இல்ல. இங்க மொத்தமா 4 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ப்ளூ கலர், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் புதுசாக இப்போ மறுபடி கொடுத்தாங்க. ஃபோன் லான்ச் பண்ணப்போ ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன் கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் நேப்பியர் ப்ளூ நேப்பியர் ரெட் அப்படின்னு பேர் வச்சுட்டு இருந்தாங்க. எது எப்படியோ அந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெட் அவ்வளோக்கா இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் ஆப்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. பிளாக் கலர் கிரேடியன்ட் ஃபினிஷ் எல்லாம் நார்மலாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் கிரேடியன்ட் ஃபினிஷ் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒயிட்ல ஆரம்பிச்சு டார்க் ப்ளூவில் ஆரம்பிச்சு கீழே லைட் ப்ளூவில் முடிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ரெட்மி அப்படிங்கிற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன்ல செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அக்யூட்டாக இருக்காது. நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய்க்கு நிச்சயமாக இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் எந்த ஒரு குறையுமே இல்லைன்னு சொல்லணும். அங்கங்கே லேக் ஆகுது அப்படின்னீங்கன்னா அது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் பிரச்சனை இல்லை, நம்ம கைரேகையில் தான் பிரச்சனை. அது ஒத்துக்கிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் இங்கே பேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. என்ன இங்கே சாஃப்ட்வேர் மூலமாக தான் பேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பேக் சைட் கொடுத்துருக்கேன். ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரையே ஒர்க் பண்ணிக்கங்க. அதான் ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன் ஹைலைட்டான ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா இங்கே ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல இந்த ஸ்மார்ட் போன் ஐஆர் பிளாஸ்டர் இருக்கிறது வேற லெவல் ஃபியூச்சர்னே சொல்லுவேன். நீங்க ரிமோட் கண்ட்ரோலரா இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போனுக்கு பேக் சைடும் கார்னிங் வெல்லா கிளாஸ் 5% கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போனுக்கு P2i வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த போன்ல எங்கெங்கெல்லாம் ஹோல்டு இருக்கோ, அதாவது 3.5 mm ஹெட்போன் ஜாக், அதுக்கப்புறம் இங்க டைப் சி போர்ட் ஸ்பீக்கர் கிரில், அதுக்கப்புறம் நம்ம இங்க இது பண்ணும் பாத்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் கார்டு, இது எல்லாத்துலயுமே ஒரு சின்னதா ரப்பர் வச்சு அடைச்சிருந்துருப்பாங்க. தண்ணி எல்லாம் லைட்டா எல்லாம் பட்ட ஒன்னாகாது. அதுக்கு தண்ணி குள்ள போட்டு எடுத்துறாதீங்க, போன் ஃபுல்லாவே போயிடும். இந்த டிசைன்ல எந்த ஒரு குறையுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா குறைய இருக்கு. இந்த கேமரா போனை விட்டு வெளியே பம்ப் ஆயிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க தரையில வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் 4 பக்கம் அமைதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேமரா தான் தரையில படுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொடுத்துருக்க கேஸ் யூஸ் பண்ணிக்கங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா தெரியாதனமா இது காணி வழியாக 5% கொடுத்தாலும் கை நடி விழுந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அடிபடுறது இந்த கேமராவுக்கு மேல கொடுத்துருக்க கிளாஸ்ல தான். இதுல அடிபட்டாலும் கேமராவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏன்னா கேமரா உள்ளதா இருக்கும். இது நார்மல் வெறும் கிளாஸ் பாடி மட்டும்தான், அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கேஸ் போட்டே யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இங்க கிளாஸ் பாடி காட்டி நான் யூஸ் பண்ண இந்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பாடியாக இருந்தால் நான் ஸ்க்ராச்சஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் இது எப்படி ரொம்ப சூப்பராக டிசைன் தான் சொல்லுவேன். ஓரளவுக்கு இங்கே பில்ட் டிஸ்பிளே எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்குலாம் இல்லை, ரொம்ப சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த நாட் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது, அது மட்டும் தான் டிஸ்பிளே அப்படிங்கிற இப்போ பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாச்சும் ட்ராபேக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. இந்த சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் MIUI 10 அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 9ல கொடுத்துருந்தாங்க. இப்போ அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 9 தான் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட்லாம் இன்னும் கொடுக்கல. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். எவ்வளோ நாளில் வரேன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான், வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க, ஆனால் 2020 முடியறதுக்குள்ளே கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். MIUI 11 அப்டேட்டு கொடுத்துட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. MIUI யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி நிறைய இதில் சொல்லியிருக்கேன். MIUI யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதெல்லாம் பிரச்சனை இல்லைனாலும் இந்த சாஃப்ட்வேரில் ஆட்ஸ் பிரச்சனை இருக்குது. அதுதான் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ட்ராபேக். இன்னொரு நெகட்டிவ் ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நிறையா ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓடிஜி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நீங்கள் பென் ட்ரைவ் குத்த முடியல, எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் கிடையாது.
ஒரு சில ஸ்மார்ட்ஃபோனுக்கு மட்டும்தான். என்னோட 4-5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் இந்த ஸ்மார்ட்ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ணி எங்கள் ஊர்லேயே வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கூட 2-3 பேர்த்துல மாற்றி தான் வாங்கி நான் ஷூட் பண்ணிட்டு தான். சில பேர் பப்ஜி விளையாடல, சில பேர் பப்ஜி விளையாடுறாங்க. எல்லாத்துட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு தான் சொல்கிறேன், ஒரு சில ஸ்மார்ட்ஃபோனுக்கு ஓடிஜி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நீங்கள் ரெட்மி நோட் 7 ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட்ஃபோனுக்கு ஓடிஜி சப்போர்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000mAh மேசியூ மாஸ்டர் பேட்டரியெலாம் கொடுக்கல, 4000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட் இப்போலாம் 5000mAh பேட்டரி சர்வசாதாரணமாக நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே டைப் சி போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா குயிக் சார்ஜ் 4.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்துச்சு. ஆனால் பாக்ஸில் 10W அடாப்டர் தான் கொடுத்தாங்க. இன்னத்த தேதி வரைக்கும் பாக்ஸில் 10W அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணினாலே ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் 0-4% சார்ஜ் ஏறிக்குது. இந்த ஃபோன் வாங்கின டைமில் பேட்டரி என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸ்னாப்ட்ராகன் 675 என்னதான் கேமிங் விளாண்டாலும் ஒரு 7-8 மணி நேரம் ஹெவி யூசேஜுக்கு நல்லாவே தாங்குச்சு. நார்மல் யூசேஜ் சொல்லவே வேண்டியதில்லை. காலையில் 100% சார்ஜ் எடுத்தினா நார்மலாக யூசேஜ் நார்மலாக 1 மணி நேரம் கேமிங் சாதாரண ஒர்க் சாதாரண கேமரா சென்சர்லாம் எடுத்தால் நைட் தூங்க போகிறப்ப கன்ஃபார்மாக 30% சார்ஜ் மிச்சம் இருக்கும். ஹெவி யூசேஜ் பண்ணால் சாயந்தரம் ஒரு 5-6 மணி வரைக்கும் சார்ஜ் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ உண்மையும் சொல்லணும்னா என் ஃப்ரெண்டு சொன்னது எல்லோரும் சொன்னது தான், ஹெவி யூசேஜ் பண்ணால் அதாவது வேலைக்கெல்லாம் போவோம் ஃபோனை உட்காந்து நோண்டிகிட்டே இருந்தால் 6 மணி நேரம் கேம் விளையாடாமல் இருந்தால் 8 மணி நேரம் கேம் விளையாண்டா ஒரு 6 மணி நேரம் தான் இந்த ஃபோன் சார்ஜ் தாங்குது. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மொக்கையான விஷயம் தான். 4000mAh ஹெவி யூசேஜ் பண்ணால் 6 மணி நேரம் தான் தாங்கும். அதனால் ஹெவி யூசேஜ் பண்ணுறாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதனால் சார்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் மொக்கையான விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதே மாதிரி நீங்கள் கேம் விளையாட்டு சார்ஜ் பண்ணினாலும் உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீட் ரொம்பவே மொக்கையாக தான் இருக்குது. இதே டைம் ரியல்மி 3 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் கேம் விளையாட்டே சார்ஜ் பண்ணாலும் சார்ஜிங் ஸ்பீட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கேம் ஆட் சார்ஜ் பண்ண ஒரு 1/2 மணி நேரம் பண்ண கூட 40% ஏறுதான் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் வெறும் 5% தான் ஏறுது. அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம் தான், மொக்கையான விஷயம் தான். மற்றபடி பேட்டரி பேக்கப் நான் நார்மல் யூசேஜ் தான் பண்ணுவேன். நார்மல் கேமிங் தான் விளையாடுவாங்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக நீங்கள் பேட்டரி லைஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 7 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் சார் வேல்யூ 0.962 வெயிட் பெர் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் அதிகமே சொல்லுவேன். ஆனால் பாடி சார் வேல்யூ 0.838 வெயிட் பெர் கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாடி சார் வேல்யூ ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹெட் சார் வேல்யூ நம்ம எதிர்பார்த்தோட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டேஞ்சர் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளோதான் எனக்கு 10,000 செக்மெண்ட்டுக்கு நான் நிச்சயமாக வட்டுன்னு சொல்லுவேன். இதோட பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஆனால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்மார்ட் ஃபோன் வேணால் ரியல்மி 3 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இதை விட மைனியூட்டான பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க ஒரு ப்ராசஸர் போட்டிருக்காங்க ஸ்னாப்ட்ராகன் 710. நிச்சயமாக அந்த ஃபோன் வாங்கலாம். ஆனால் நீங்கள் நண்டியை வச்சு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எந்த வித்தியாசமே தெரியாது. ரொம்ப நேரம் ஹெவி கேம் விளையாட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம் தெரியும். மற்றபடி இந்த ஃபோனில் எந்த ஒரு ட்ராபேக்குமே சொல்கிற அளவுக்கு எனக்கு கிடையாது. உங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பரான கேமிங், வேறு லெவல் கேமரா, சூப்பரான டிசைன், டிஸ்பிளே குவாலிட்டி, நல்ல பேட்டரி லைஃப் ஏடு வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எம்ஐயூ தான் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க கண்ணை மூடிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். எந்த ஒரு குறையுமே கிடையாது. அதுவும் இதை இப்போ ப்ரைஸ் வந்து இப்போ 4GB RAM 64GB அந்த மாதிரி 10,000 தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 10,000 ஆல்டர்னேட்டிவ் ஸ்மார்ட் ஃபோனே கிடையாது. அதுதான் இங்கே உண்மை. வேணா ரியல்மி 3 ப்ரோ நான் ரெஃபர் பண்ணுவேன். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டுக்காக தான். மற்றபடி எல்லாத்துலேயுமே நம்ம ரெட்மி நோட் 7 ப்ரோ தான் வின்னர் ஆச்சு. அந்த கம்பெனிஸ் வின்ன பார்க்கலாம். நான் ஒரு கார்டு கொடுக்குறத செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே 6GB RAM 64GB அந்த மாதிரி 1000 ரூபா அதிகம், 11,000 ரூபா மேக்ஸிமம் அது வாங்க. 2GB RAM அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஐயன் வேறு 6GB RAM 128GB நான் மெமரி வந்து 14,000 சேல்ஸ் பண்ணாங்க. அதை நான் ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டேன். 10,000 ஒரு 1,000 அதிகமாகப்பட்டாலும் பரவாயில்ல, 2GB RAM வந்து எதிர்பார்க்குறாங்க. 14,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை வேற ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணலாமா? இப்போ ரியல்மி 3 ப்ரோ கூட கம்பேர் பண்ணலாமா? விவோ U20, ரெட்மி நோட் 8, அதுக்கப்புறம் ரியல்மி இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா 5A, 5S, 5, இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ரெட்மி நோட் 8 ப்ரோ, இது மாதிரி எந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் லாங் டைம் வீடியோ நம்ம சேனலில் வீடியோ அப்படின்னு சொல்லி எது பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண தயாராக இருக்கேன். அதுக்கு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபோட்டோ சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாவம் இந்த 16 நிமிஷம் டேக் கூட வாங்க பேசிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.